Hi friends, welcome to Enjoy Information. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல MBBS and BDS கான கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறது, கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்துடலாம். MBBS and BDSக்கு 8th ஜூலை கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8th தேதி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் நடக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 8th அன்னைக்கு உங்களுக்கான ரேங்க்ல நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான ரேங்க் ப்ளஸ் கட் ஆஃப் மார்க்ஸை நான் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 9th தேதி இருந்து 12th தேதி 11 மணி வரைக்கும் ஆல் கம்யூனிட்டிஸ்க்கான கவுன்சிலிங் வந்து நடக்குது. இதுக்கு வந்து 400 மார்க் மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கான ரேங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 12th தேதி 2 மணிலிருந்து 13th தேதி வரைக்கும் எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் வந்து நடக்குது. இந்த கவுன்சிலிங் வந்து கேட்டகரி ரேங்க் பேஸ் பண்ணி நடக்கும். ஸோ அதை நான் கேட்டகரி ரேங்க் வந்து சைடில் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான டைமிங் சப்போஸ் இப்போ 2 மணினா நீங்கள் 1 ஹவர் முன்னாடியே அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் நீங்கள் டிடி எடுத்துருக்கணும், குறிப்பிட்ட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் 500 ருபீஸ்க்கு நீங்கள் டிடி எடுக்கணும். 2 டிடி வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு சீட் அலாட் ஆகிறதுக்கு முன்னாடி 500 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங் முடிஞ்ச அப்புறம் சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டியூஷன் ஃபீஸ், இப்போ எம்பிபிஎஸ்க்குனா 13,000 சம்திங் வரும் இல்லையா, அந்த ஃபீஸ்க்கு வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். பிடிஎஸ்க்குனா சம்திங் அந்த ஃபீஸ் வந்து டிடி எடுத்துக்கணும். அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி முதலே மென்ஷன் பண்ணியிருந்தது தான், இப்போ இதை பார்த்துக்கோங்க. நீட் ஸ்கோர் கார்டு, அப்புறம் 10th, 11th, 12th மார்க் ஷீட். இந்த 11th மார்க் ஷீட் வந்து 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். மற்றவங்க அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அண்ட் டிசி, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு இல்லாட்டி பாஸ்போர்ட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம தமிழ்நாடுலேருந்து 6th to 12th ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வெளி மாநிலத்தில் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகேபிள். ஸோ அவங்க மறக்காமல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போயிருங்க. அடுத்து வந்து பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா டிசி, 10th, 12th மார்க் ஷீட், அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லாட் நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனால் போதும். அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகல அப்படின்னா உங்களோட கவுன்சிலிங் வந்து ஓப்பன் கேட்டகரியில் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், இது வந்து தேவைன்னா மட்டும்தான் அப்ளிகபிள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும்தான் இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுப்பாங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டும் எதுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப டவுட்டாக கேட்குற கொஸ்டின், கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.tnmedicalselection.organization. இன்னொரு வெப்சைட் வந்து www.tnhealth.organization. இந்த 2 வெப்சைட்ஸில் உங்களுக்கான கால் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. கால் லெட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு குறிப்பிட்ட ரேங்க் அன்னைக்கு நீங்கள் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் லெட்டர் இல்லைனாலும் நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ செல்ஃப் ஃபினான்சிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு டிடி எடுப்பாங்க இல்லையா, 25,000 அதுக்கு வந்து டிடி கட்டணும். ஸோ நீங்கள் ஒருவேளை காலேஜ் அலாட் ஆனப்பறம் 25,000 கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சாலும் அந்த காலேஜை கேன்சல் பண்ணிட்டா கூட அந்த 25,000 ருபீஸ் வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா ரீஃபண்ட் ஆகாது மணி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஒருவேளை ஆப்சென்ட் ஆனீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ண முடியாது. உங்களோட ரேங்க்குக்கு, உங்களோட கட் ஆஃப் மார்க்குக்கு என்றைக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்களோ அன்னைக்கு தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் உங்களோட இதை பார்த்து அட்டன் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக முடித்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.